பார்த்தோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலோனைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோயூஸும் பார்த்தோம். இப்போ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் அயல் மகாந்தி சேர்க்கை எப்படி இதை நடைபெறுச்சு நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிராஸ் பாலினேஷன் அயல் மகாந்தி சேர்க்கை சொல்லுவோம் இல்லைங்களா. இட் இஸ் நெசசரி தி பாலன் ஷுட் பி கேரிட் ஃப்ரம் தி ஒன் ஃப்ளவர் டு அனதர் ஆஃப் தி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். அந்த ஒரு மலருக்குரிய மகரம் தாக்கு ஒரு மலர் மலர்களுடைய மகரம் தாக் வேறு தாக்கக்கூடிய மரங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தோடு நடத்தப்படுகிறதோ அதுக்கு பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயல் மகரந்து சேர்வு சரின்னு சொல்லுவோம். அந்த அயல் மகரந்து சேர்வு நடக்கக்கூடிய ஏஜென்சிஸ் ஏஜென்ட் சொல்லக்கூடியது வந்து எப்படி நடக்கிறதுனா நான்கு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அயல் மகரந்து சேர்வு நடக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஏஜென்சி எப்படி ஒரு மலர்ல வந்து இன்னொரு தாவரம் இருக்கக்கூடிய மலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரந்து தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து செல்லப்படுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதான் அயல் மகரந்து சேர்வு சொல்லுவோம். அந்த அயல் மகரந்து சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா போலன் பிரேக்ஸ்னா நான்கு வழியில் எடுத்த போது அதாவது பேதாக பார்த்தீங்கன்னா ஏஜென்சி சொல்லுவோம். அந்த போலன் பிரேக்ஸ் எடுத்து போகக்கூடிய வழிகள் வழிமுறைகளுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சி சொல்லுவோம். அந்த ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வழிமுறைகள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அனிமல்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மகரந்து தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தப்படுகிறது. செகண்ட் பார்த்தோம்னா இன்செக்ட் இன்செக்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மகரந்து தாக்கம் கடத்தப்படுகிறது. தேர்வு வந்து பார்த்தோம்னா விண்டு காற்று மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மகரந்து தாக்கம் வந்துன்னா கடத்தப்படுகிறது. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மகரந்து தாக்கம் வந்துன்னா எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு மலர்களுக்கு வந்து மற்றொரு தாக்கத்துடைய மலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரந்து தாக்கம் எடுத்து செல்லப்பட்டு அந்த கருவுறு நடக்கிறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயல் மகரந்து சேர்க்கை சொல்லுவோம். அந்த அயல் மகரந்து சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகையில் நடைபெறுகின்றது. இரண்டாம் வகையில் பார்த்தோம்னா ஒன்று அனிமல்ஸ் செகண்டாவது பார்த்தீங்கன்னா இன்செக்ட் சொல்லக்கூடிய பூச்சிகள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா விண்டு சொல்லக்கூடிய காற்று நான்காவது பார்த்தீங்கன்னா வாட்டர் சொல்லக்கூடிய நீர் கொண்டு நான்கு வகையில் பார்த்தீங்கன்னா அயல் மகரந்து சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகின்றது. அந்த பூக்கள்
அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெர்ம் ஒரு ஜெனரேட்டர் செல்ஸ் வந்து இரண்டு ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம்.
Seed,
Fertilization. Baru kita mengenal cerita ini. Apa next class?